ஹாய், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீ எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசென்ட் வீடியோஸ். ஸோ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகுது, நான் வாங்கின சில மேக்கப் ஸ்கின் கேர் இல்லைன்னு நினைக்கிறேன் மேக்கப் திங்ஸ் அட் ஐ ஹேட், ஐயோ ஏண்டாவது வாங்கி காசு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிற சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இதில் நிஜமாக ரெண்டு மூணு ஐ ஓப்பனாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வாங்கிட்டு கடுப்பாயிட்டேன் அதெல்லாம். ஸோ யா நான் அது என்ன என்ன அப்படின்றத இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வித்வுட் மச் ஃபர்தர் டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் காமிக்க போகிறது வந்துட்டு இந்த ஒரு ப்ரௌடர் ப்ரஷ் தான். இது ஆக்சுவலி நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து நான் வாங்கினேன். இது வந்து என்ன அப்படின்னா பாபிலா பவுடர் ப்ரஷ், ஓகேவா? அப்போ வந்துட்டு எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை. நான் நினச்சேன்னா அப்போலாம் நான் வந்து யூடியூபே வச்சல, வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி காம்பாக்ட்லாம் வந்துட்டு பஃப் விட இந்த மாதிரி ப்ரஷ்ல போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சின்னு அங்கே போனேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த லைக் ஆக்சுவலி இது வந்து அங்கே எனக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் ஹார்டாக பட்டுச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை மேம் இது வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ நான் அது வந்து வீட்டுக்கு வந்து போட்டால் இது நிஜமாக எப்படி தருமாந்துச்சு, இது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் தான் இது, ஓகேவா? பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தருதுன்னு தெரியல, சாஃப்டாக இருக்கான்னு தெரியுதா, ஒரு மாதிரி மாதிரி ரஃப்பாக இருந்தது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறமா நான் வந்து ப்ளம்ல வந்து வேற ஒரு காம்பாக்ட் பவுடர் ப்ரஷ் வந்து வாங்கி இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஸோ காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் ஒரு வேலை ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வாங்கவே வாங்காதீங்க. இந்த பபிலா குபிலான்னு இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே இல்லை. ஸோ இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம். வந்துட்டு இது ரொம்ப நான் ஆசைப்பட்டு வாங்கி ஆனால் ஏண்டா வாங்கினேன்னு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட், ஓகேவா? இந்த கன்சீலர் பேலட் வந்துட்டு கன்வெர்ட் ஆப்ரேஷன் கார்டியன் கவர்டா, ஓகே, கவர்ட் ஆப்ரேஷன் கார்டன் கன்சீலர் பேலட், ஓகேவா? இதில் வந்துட்டு நான் ஏன் என்ன வந்துட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சீலர் வாங்குறீங்க அப்படின்னா லைக் ஒரு டியூப் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேலட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது வந்து வாங்கினேன். இது லிட்டரலி எப்படி தெரியுமா, ஒரு மாதிரி நம்ம இந்த வாட்டர் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. இது நான் வந்து அப்ளையும் பண்ணிட்டு வெளிலலாம் போனேன். ஆனால் என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி கேக்கியா, ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஆக்சுவலி இதை நான் வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நான் வந்து நான் நினச்சிட்டேன், ஓகே, அப்படியே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்தா அவனும் அதான் சொன்னாங்க, இது வந்து ஆக்சுவலி மேக்கு டியூப்பாக, நான் மேக்கோட அந்த இது சைடில் ஆட் பண்ணுற பாருங்க அந்த பேலட்டுக்கு டியூப்பாக இதை கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இது சுத்தமாக ஒர்க்கே ஆகல. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது வந்து பர்பிள் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க, இதை நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் ஷேடில் நீங்கள் கரெக்டாக வாங்க, கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் வாங்கினது தான் இந்த லாரியல் பேரிஸோட இன்ஃபாலிபிள் ஃபுல் வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனால் வந்துட்டு இந்த ஆக்னேஸ்லாம் ஹைட் பண்ணலாம், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட் இதுவுமே எனக்கு ஒரு ஃபெயிலியராக தான் வந்துச்சு. இது என்ன அப்படின்னா ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது எனக்கு, லைக் அண்ட் இதுவுமே என் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலை. லைக் என்ன சொல்கிறது, நான் கரெக்டாக தான் வாங்கினேன், இது அரௌண்ட் எனக்கு தெரியல, நான் காஸ்ட் கூட போடுறேன், இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் எனக்கு என்னமோ இது செட்டே ஆகலை. ஒரு மாதிரி இதுவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு கேக்கி கேக்கியாக தான் வந்து என் ஸ்கின்னை வந்து ஆக்குச்சு. எனக்கு ஏன்னே தெரியலை, ஓகேவா? இது வந்துட்டு இப்போ நான் இந்த ஸ்கின் டோனில் இல்லை. ஆக்சுவலி இந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதை என்ன தான் வாங்கினீங்கனாலும் அது கொஞ்ச நேரத்தில் அது உங்கள் ஷேடை விட்டு மாறிடும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். தெரியுதா? இந்த ஷேட் வந்து நான் வந்து கடையில் தான் போய் வாங்கினேன், ஆனால் மாற்றி வாங்கிட்டேன், ஓகேவா? அது வந்து அப்போ எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நினச்சி நான் வாங்கினேன். அப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அந்த மாதிரி நான் வாங்கின போய் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியல, இதுவுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது மேபி யாருக்காவது என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் கொடுத்துலான்னு வச்சிருக்கேன். பட் ஆனால் இதுவுமே எனக்கு ஒரு செம்ம வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கன்சீலர்ஸே வாங்க போகிறதில்லன்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு எப்படின்னா காம்பாக்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மேக் காம்பாக்ட் வாங்கி இப்போ வந்துட்டு டச்சப் பண்ணிக்கிறேன் எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்ற இதெல்லாம், ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அடுத்து என்னோட சொதப்பல் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்துட்டு இது நிறைய பேர் வாங்கி வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதுதான் வந்துட்டு இந்த லாக்மி 95 CC க்ரீம். இதுதான் வந்து ஒரு இது ஒரு மோசமான டிசாஸ்டர். இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நிஜமாக பேய் மாதிரியே தெரிவிங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் கேட்ட வரைக்கும் யாருக்குமே இது ஒர்க் ஆகலை. இது வந்துட்டு ஷேட்ஸ் ரேஞ்சஸும் அவ்வளோ கிடையாது. அண்ட் இது வந்துட்டு எப்படின்னா நான் காமிக்கிறேன், நான் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி, ஏன்னா அந்தளவுக்கு நான் வெறுத்து போயிட்டேன் அந்த ப்ராடக்ட்டை. தெரியுதா? தெரியுதா? இது ஒரு மாதிரி இந்த முன்னாடிலாம் லாக்மியில் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு வரும், இப்படி ஒரு பாட்டில் உங்களுக்கு நான் இமேஜ் ஆட் பண்ணுற பாருங்க, அதையே இந்த மாதிரி டியூப்பில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இதுவுமே போட்டால் எப்படி இருக்குன்னா ஒரு ஈவெண்ட் அவுட்டாவோ ஒரு ஒரு நேச்சுரல் லுக் ஃபினிஷ், அதாவது சிசினா என்ன ஃபவுண்டேஷன் லுக் கிடையாது, ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும்ட்டு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இது உங்கள் ஃபேஸ் அப்படியே வந்துட்டு, அதுவும் நீங்கள் வெளியிலலாம் போய் வேர்த்துச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே அந்த இப்போ இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே வேர்க்குதுன்னா அங்கே மட்டும் ஒரு கோடு தெரியுது, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிஜமா. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இருந்து. ஸோ இதுவுமே அடுத்த ஒரு ஃபெயிலியர், ஓகேவா? எனக்கு நான் யூஸ் பண்ண ஃபேஸ் ப்ராடக்ட் ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் ஃபெயிலியர்ஸ்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சன்ஸ்கிரீனை காமிச்சிடுறேன். இது வந்து லாக்மியோட அல்ட்ரா மேட் லோஷன் சொல்லிட்டு இது ஒரு சன்ஸ்கிரீன். ஐயோ கடவுளே, இதை நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சன்ஸ்கிரீன்ஸை நான் கொஞ்ச நாள் போட்டதே விட்டுட்டேன். அந்த அளவுக்கு நான் ரிக்ரெட் பண்ணேன் இந்த சன்ஸ்கிரீனுக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள், கையில் வர இடம் இல்லை. தெரியுதா? இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி, ஓகேவா?
அப்படியே வெள்ளை ஒரு ஒரு மாவு எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ நேரம் இப்படியே தேய்ச்சிட்டு இருந்தாலும் அந்த லேயர் லேயர் தான், ஓகேவா? அந்த லேயர் வந்து போகவே போகாது, அது அப்படியே தான் அந்த ஒயிட் கேஸ்ட் வந்து இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, கொண்டாத்துக்கப்புறம் திரி திரியாக வர ஆரம்பிச்சிச்சு. என்னால் இது கை காலில் கூட போட முடியல, அந்தளவுக்கு ஒரு ஸ்வெட் அண்ட் ஒரு இரிட்டேஷன் நான் இதில் ஃபீல் பண்ணேன். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வாங்கி அப்படியே வச்சிருக்கேன், ஓகே, பட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு. ஆனால் தயவு செஞ்சு யாருமே வாங்கி இந்த ஃபேஸ்லலாம் போடாதீங்க. இது நிறைய மார்க்கெட் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த ஷாப் ஹெல்த் அண்ட் க்ளோ எங்கே போனாலும் இதான் ஃபஸ்ட்டு மேலே அந்த டேக்கில் வச்சிருப்பாங்க, அந்த ஒரு ரேக்ஸில். பட் ஆனால் தயவு செஞ்சு வாங்காதீங்க, இது அந்தளவுக்கு வந்துட்டு நான் ரிக்ரெட் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஏண்டாவது வாங்கணும், நல்ல வேலை அதாவது குட்டி வாங்கினா அவங்க வந்து என்ன மார்க்கெட் பண்ணாங்க, நீங்கள் பெருசாக வாங்கிக்கோங்கன்ட்டு. பட் அது குட்டியாக வாங்கினேன், இது என்ன பண்ணாலும் எந்த ஸ்கின் டைப்புக்குமே இது வந்து செட் ஆகாது. இது நான் சரி, அம்மா சரி, எல்லாருமே யூஸ் பண்ணி ரொம்ப ரிக்ரெட் தான் பண்ணோம், இது ஏண்டா வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு சொதப்பல் பர்ச்சேஸ் இப்போ வரைக்கும் நான் வாங்கினதில். நெக்ஸ்ட் வந்து நான் லிப்ஸ்டிக் சொதப்பல்ஸ்லாம் சொல்கிறேன். லிப்ஸ்டிக்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஹைலேருந்தே போயிடுறேன். இது வந்துட்டு நான் வாங்கினேன், இது வந்து மேப்ளின்லேருந்து வினைல் நினைக்கிறேன், ஓகேவா? அந்த என்ன கம்பெனி தான் கரெக்டாக ஞாபகம் இல்லை, வினைல் லிப்ஸ்டிக்ஸ் ஆனால். இதில் வந்துட்டு நான் சாசின்ல கலர் வாங்கினேன், ஓகேவா? இது நான் ஃபர்ஸ்ட் கொண்டால் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், சூப்பராக இருந்தது, நிஜமாக சொல்கிறேன், லாங் லாஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் போடுறீங்கன்ற ஃபீலே இல்லை, சூப்பராக இருந்தது. உங்கள் ஸ்கின் அது வந்து சாரி லிப்ஸ் அது வந்து ட்ரை பண்ணுற லைக் பெஸ்ட்டு பர்ச்சேஸ்ன்னு நான் சொல்வேன், அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணால், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வேறு லிப்ஸ்டிக்ஸ் வாங்கி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இது ஒரு 2 weeks வந்து நான் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இல்லை என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கலரோட அந்த கலரே வந்து மாறிடுச்சு. பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எதாவது ஷேக் உங்கள் சவுண்ட் கேட்குதான்னு தெரியல, ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னாங்க. நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு 10 minutes கிட்ட நான் ஷேக் பண்ணிப்பேன், லிட்ரலி நிஜமாக 10 minutes நான் ஷேக் பண்ணேன். ஏன்னா நான் அதில் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், கலர் உங்களுக்கு தெரியுதா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. இது ஸ்டார்டிங்கில் இந்த கலரே கிடையாது, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த கலர் இருக்குல்ல, இந்த மூடியோட கலர் இருக்கும், இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அண்ட் இது போடும்போது லிப்ஸில் ஒரு மாதிரி ஏதோ க்ளூ போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு இது சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. எனக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு காஸ்ட்லியாக வாங்கின ஒரு விஷயம், பட் இது ஏன் எனக்கு தெரியல. மேபி அது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலேட் பண்ணான்னு தெரியல. நான் ஒரு 2 weeks கூட இல்லைங்க, ஒரு 1.5 weeks, ஒரு 10 days கிட்ட வச்சுக்கலாமே நான் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமே இது ஒரு கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு, ஒரு மாதிரி கூசி கூசியாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன், ஏ யோயோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது தூக்கி போட மனசு வராமல் அட்லீஸ்ட் நான் வந்து கிளாஸாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ வச்சுட்ருக்கேன். அவங்களுக்கு இப்போ கூட அப்ளை பண்ணி காமிக்கிற பாருங்க. தெரியுதா, இந்த மாதிரி மேபி நான் வந்து இது கிளாஸாக வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸில் அவர் வெளியில் போகும்போது. இன்றைக்கி இது தூக்கி போட மனசில், பட் ஒரு வேளை நீங்கள் இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் இது வந்து வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக்ஸில் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் பார்ப்போம், ஓகேவா? ஆன்லைனில் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் அதான் உண்மை நினச்சி ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வாங்கி நான் ரிக்ரெட் பண்ண ஒரு இதுதான் வந்து இந்த மேபிளின் வந்து டச் ஆஃப் நியூட். ஸோ இது நான் இது இமேஜ் இப்போ இருக்குது அப்படின்னா நான் சைடில் ஆட் பண்ணுற பாருங்க. அது ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரௌன் நியூடாக எனக்கு தெரிஞ்சது, ப்ரௌனிஷ் பிங்கிஷ் நியூடாக. ஸோ நான் வாங்கிட்டேன், ஓகேவா? வாங்கிட்டேன். ஆனால் இது வந்த கலரை பாருங்கள், ஒரு பக்கா ஃபேர் டோனில் இருக்கவங்க போட வேண்டிய பிங்க் கலர் இது. இது நான் போட்டேன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும், தெரியுதா? இது என் லிப்ஸில் போட்டேன்னா வாஷ் அவுட் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா? இது மேபி நான் வந்துட்டு இப்போ எதுக்கு எப்படி யூஸ் பண்ணான்னு வச்சிருக்கேன், லிப் லைனர்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது தூக்கி போடாமல் வச்சிருக்கேன். பட் ஆனால் நான் எனக்கு நிஜமாக ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஏன்னா நான் ஆஃபீஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன், பார்த்தா இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு வாய் வந்து போயிடுச்சுன்னா என்ன கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு வேளை என்னோட ஷேடில் இருக்கீங்களோ, அதாவது நீங்கள் ஃபேர் தவிர்த்து என்ன டோனில் இருந்தாலும் இந்த டச் ஆஃப் நியூட் வந்து வாங்காதீங்க. அண்ட் மோர் ஓவர் ஆன்லைனில் அவங்க காமிக்கிற இமேஜஸ் வச்சு வாங்கவே வாங்காதீங்க, ஓகேவா? அடுத்தது வந்துட்டு இது நிறைய பேர் மார்க்கெட் பண்ண ஒரு ப்ராடக்ட், இன்சைட்ல இருந்துட்டு மேட் லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் வாங்கினேன். இது வந்துட்டு அவங்க என்கிட்ட என்ன சும்மா சொன்னாங்க, ப்ரௌன் லிப்ஸ்டிக்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது நான் வாங்கும்போது தெரியுதா, ஒரு பக்கம் ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக், நான் வந்து ஆரஞ்சு கரெக்டாக இதை யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ஒரு ஷேடு. நீ பாருங்க, இதுதான் இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட். இதையுமே நான் வந்துட்டு ஒரு லிப் லைனர் இல்லாமல், லிப் லைனரோட போட்டாலே ஒரு மாதிரி வாய் வந்துட்டு இந்த செங்கல் கலரில் இருக்குது, ஹானஸ்டாக. ஸோ இது வந்துட்டு அப்படியே போட்டவும் முடியாது, பட் ஆனால் இதையுமே நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட லிப்ஸ்டிக், மேக்கப், ஸ்கின் கேர் அந்த மாதிரி சொதப்பில்ஸ் நான் நிறைய வாங்கி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இதெல்லாம் நான் ரிக்ரெட் பண்ணுற விஷயங்கள். மேபி இந்த விஷயங்கள்ல ஏதாவது நீங்கள் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கூட ஒரு 2-3 வாட்டி யோசிச்சுட்டு வாங்குங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யா, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்துட்டு லிட்டரலி நான் புலம்பி தான் இருக்கேன் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சேர்ந்து புலம்பிருக்கேன், ஐயோ காசு போச்சே காசு போச்சேன்னு. ஸோ யா, இது ஃபன் வீடியோவாக என்னன்னு தெரியல, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நான் உங்களை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், ஐ லவ் யூ, பாய்.